ஆக்குமட்டை தட்டுகள் தயாரிக்கும் மிஷின் குறைந்த விலையில் எங்களிடம் கிடைக்கும் தொடர்புக்கு இந்த எண்ணை அழைக்கவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க காற்றுக்கென்ன வேலி சீரியல் ஹீரோயின் வெண்ணிலாவை பற்றி தான் இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சீரியல் வேலி ஹீரோயின் வெண்ணிலாவோட உண்மையான பெயர் பிரியங்கா குமார் இவங்களோட அப்பா பெயர் வசந்தகுமார் இவங்க மைசூரில் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பிறக்கிறாங்க இவங்க தன்னோட பள்ளி படிப்பை கிறிஸ்ட் பப்ளிக் ஸ்கூல் மைசூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க டென்த்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பியூ காலேஜ் அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி தான் விஜயா வித்தாலா காம்போசைட் பியூ காலேஜில் வந்து காமர்ஸ் அப்படிங்கிற பேட்சை எடுத்து அவங்க வந்து படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு பதிலாக இதில் சேர்ந்து வந்து அவங்க படிக்கிறாங்க இதில் படித்து முடித்தோடனே டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் சேரணும் ஸோ இந்த பியூ காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கும்போதே வந்து அவங்க வந்து மிஸ் இண்டியா எலைட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அதில் வின்னும் பண்ணுறாங்க அங்கே வின் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் இங்கே எக்ஸாம்பிளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து வந்து என்னோட பள்ளி படிப்பை அதோட முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வித்யாசிரமம் ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் மைசூரில் உள்ள காலேஜில் தான் வந்து பிபிஏ டிகிரி சேர்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் இவங்க மிஸ் இண்டியா அந்த இதில் வின்னர் ஆனால் இவங்களுக்கு சீரியல்ஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது கன்னடத்தில் கிருஷ்ணா துளசி அப்படிங்கிற சீரியலில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து நடிக்கிறாங்க ஸோ வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் காலேஜ் சேர்ந்து கரெக்டாக ஒன் இயர் வந்து ரெகுலராக போயிடுறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து ரெகுலராக காலேஜுக்கு போக முடியலை இருந்தாலும் அப்பப்போ வந்து என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க இருந்தாங்க ஸோ அது கன்னட சீரியல் அப்படிங்கிறதுனால காலேஜுக்கு அப்பப்போ போகிறது அவங்களுக்கு ஆப்டபுளாக இருந்தது அதுக்கப்புறம் ராதாராமணா அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் கமிட் ஆனாங்க ஏன் அப்படின்னா ஏன் அவங்க படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கனா அவங்களுக்கு வந்து மாடலிங் சீரியல்ஸ் சினிமா அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு ஆனால் அவங்க அப்பாவுக்கு தன்னோட பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இந்த கர்நாடகாவில் வந்து நம்ம இருக்கிற மைசூர்லேயே வந்து மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் எல்லாரும் பெருசாக தன்னோட பொண்ணை மதிக்கணுங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு நம்ம பிரியங்காவுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க ஆனால் பிரியங்கா அவங்க அப்பா கிட்டே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வைக்கும்போது அவங்க அப்பா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அம்மாவும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்கிறாங்க ஆனால் ரிலேட்டிவ்ஸ் அஸ்யூஷுவல் வந்து அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே தான் இருந்துருக்குறாங்க சினிமா அதெல்லாம் எதுக்கு அனுப்பிக்கிட்டு அது வந்து தேவையில்லாத வேலை நிறைய பிரச்சனைகள் நிறைய இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க அம்மா அப்பா வந்து வந்து பொண்ணோட ஆசை தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி சரிம்மா நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அவங்க காலேஜ் படிச்சுட்டே இந்த சீரியல்ஸில் நடிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து சன் டிவில இருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்கு இந்த மாதிரி சாக்லேட் அப்படிங்கிற ஒரு சீரியல் இருக்கு அதுல இனியான்ற ஹீரோயின் ரோல் வந்து நீங்க காலேஜும் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட செமஸ்டர் அதெல்லாம் எழுதணும் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனால் யோசிச்சுட்டு ஓகே ஏன்னா சன் டிவி அப்படிங்கும்போது தமிழ் சினிமா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சீரியல்ஸ்லாம் தான் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஸ்டோரி லைன் பற்றி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டஸ்டி ஸ்கின் உள்ள ஒரு பொண்ணு அவங்க வந்து சொசைட்டியில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்கள வந்து ஃபேராக இருக்கிற ஒரு பையன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் அது உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸ்டோரி லைன் சொல்லவும் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டும் அதே மாதிரி ஒரு நிறைய பிரச்சனை ஒரு டஸ்கி ஸ்கின் இருந்தால் காலேஜில் எவ்வளோ ரேகிங்ஸ் இருக்கும் எவ்வளோ இன்சல்ட்டிங்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட் அனுபவித்தது இவங்க பார்த்துருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக இந்த சீரியலில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் இருந்து அப்புறம் பெங்களூர் அப்புறம் இங்கே டேரெக்டாக வந்து சென்னைக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த இனியா சீரியல் பண்ணுறதுக்காக எக்ஸாம்ஸ் மட்டும் போய் காலேஜில் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அந்த எக்ஸாம்லேயும் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டாங்க சாக்லேட் சீரியலும் இங்கே நல்லபடியாக வந்து நிறைய ஆடியன்ஸை வந்து இனியா வந்து ரொம்பவே பயங்கரமாக அந்த இனியா ரோல் வந்து கவர்ந்துருச்சு இவங்களுக்கு வந்து தன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஸோ வந்து இவங்களும் அந்த தன்ராஜுங்கிறவங்களும் நிறைய தடவை அவுட்டிங்ஸ் வந்து போயிருக்காங்களாம் அஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு பாயும் கேர்ளும் வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியாத ஏன்னா இவங்க ரெண்டு பேரை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்தனால வந்து இவங்க தன்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க அஸ் அ கேர்ள் நான் வந்து ஒரு பாயோட ஃப்ரெண்டாக இருக்கேன் எப்பவுமே ஃப்ரெண்டாக இருப்பேன் எங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக ரெண்டு பேரும் வந்து ரெசார்ட் அளவுக்கு போய் என்ஜாய் பண்ணுறது வந்து தனியாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து பிரியங்கா வந்து பொருட்படுத்தவே இல்லை நான் ஒரு அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அது மட்டும் தான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க இப்போது காற்றுக்கெண்ண வேலி சீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சு முடிய போது சீரியல் வெண்ணிலா வந்து அந்த ட்ரக்ஸ் கடத்தல இல்லை அந்த காலேஜில் அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்ததுக்கு வெண்ணிலா காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு சூர்யா வந்து நிறையா எவிடன்ஸ் வந்து தேடிட்டுருக்காங்க அந்த எவிடன்ஸ் கிடச்சி கோர்ட்டில் வந்து அதை ப்ரொசீட் பண்ணி வெண்ணிலாவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டால் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ மொத்த ஃபேமிலியும் ஒன்று ஆயிட்டாங்க இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீரியலை வந்து அப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது இதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம வெண்ணிலா தானா ஏன்னா வெண்ணிலா வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வந்து கன்னடத்தில் ஒரு நாலு படம் கிட்ட வந்து அவங்க நடித்த படம் மூணு ரிலீஸ் ஆக போது ஒரு படத்துக்கான பூஜை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு ருத்ர கருட புராணம் அப்படிங்கிற படம் வந்து பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது பேட் மேனர்ஸ் அப்படிங்கிற படம் இன்னும் டூ டேஸில் செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்தில் வந்து ரிலீஸ் ஆகுது அத்துரி லவ்வர் அப்படிங்கிற படம் வந்து இதில் வந்து இதே மாதிரி இங்கே எப்படி ஒரு காலேஜ் கேர்ளோ அதே மாதிரி தான் அதிலயே நடிக்கிறாங்க நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து ட்வெண்ட்டியத் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது தில்தார் அப்படிங்கிற ஒரு கன்னட மூவிக்கு வந்து இப்போ தான் பூஜையே போட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச்சில் தான் வந்து பூஜை போட்டிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இருக்குது ஸோ சீரியல்ஸில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து காற்றிக்கண்ணவேலி சீரியல் அதாவது மி பகல் நேரத்தில் டிஆர்பி ரொம்ப பெருசாக இருந்த காற்றைக்கெண்ண வேலி சீரியல் வந்து இந்த வாரத்தோட எண்டப் போது நம்ம ஹீரோயின் வெண்ணிலாக்கும் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக போது கன்னடத்தில் ஸோ அவங்களோட தாய்மொழியில் வந்து ரிலீஸ் ஆகுது இதில் இவங்க பெரிய பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிருவோம் இதே மாதிரி இன்னும் யாரோட பயோகிராஃபீஸ்லாம் உங்களுக்கு தெரியணுமோ எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் பயோகிராஃபீஸ் தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அவங்களோட பெ சொல்லிருங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட வந்து கூடிய சீக்கிரமே போட ட்ரை பண்றோம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வீட்டிலிருந்து கொண்டே ஒரு முறை முதலீட்டில் நிரந்தர வருமானம் பெற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும்